சமாரம்பாம் இதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப அந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அறியாமை எல்லாம் நன்றாக நீங்க பெற்று எம்பெருமானாலே அருளப்பெற்ற விசேஷமான அறிவை ஞானத்தை உடையவரான ஆழ்வார் அந்த ஞானத்தினாலே எம்பெருமானை உடனே அடைவதுதான் சாலச் சிறந்தது என்று தெரிந்து கொண்டு உடனே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விட வேண்டும் என்று துடிக்கிறார் ஆனால் எம்பெருமானோ இன்னும் இவருடைய திருவாக்கிலிருந்து அற்புதமான பாசுரங்கள் வெளிவர வேணும் என்பதனாலே இவரை இன்னும் திருவடி சேர்த்து கொள்ளாமல் விட்டு வைக்கிறான் ஆனால் ஆழ்வாருக்கோ அந்த எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற பிரிவு என்பது பொறுக்க முடியாததாக இருக்கிறது தான் இன்னும் ஏன் எம்பெருமானை அடையவில்லை என்பதை சற்று யோஜனை செய்த ஆழ்வார் இந்த உலகத்திலே பற்றுகள் காரணமாகத்தான் தன்னை எம்பெருமான் இன்னும் திருவடியிலே சேர்த்து கொள்ளவில்லை என்று நினைத்தார் உடனே அந்த எம்பெருமானை குறித்து என்ன சொல்ல வேண்டும் இந்த உலகங்களிலே இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் யாரிடத்திலும் எனக்கு எந்த பற்றும் இல்லை என்னை நீ உன்னுடைய திருவிடுகளிலே சேர்த்து கொண்டு விடு என்று எம்பெருமானை பார்த்து சொல்ல வேண்டும் அதை ஆழ்வார் நேரடியாக பாசுரத்திலே தெரிவிக்காமல் அந்யாபதேசத்தாலே என்று வேறு வகையாலே தெரிவிக்கிறாராம் தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு அந்த நாயகியானவள் நாயகனை தவிர வேறு எந்த விஷயத்திலேயும் தனக்கு பற்றில்லை என்று தன்னுடைய தோழிமார்களிடத்திலே தெரிவிப்பதாக இப்படி இந்த பதிகம் அமைந்திருக்கிறது எட்டாம் பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி அதிலே இப்பொழுது ஏழாவது பாசுரம் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது பாசுரம் இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விழையமாகிறது இந்த இரண்டு பாசுரங்கள் தான் இந்த பதிகத்தினுடைய உயிரான கருத்தை தெரிவிப்பன என்று நம்முடைய பெரியோர்கள் மிகவும் தெளிவாகவே எடுத்து காட்டி இருக்கிறார்கள் எப்படி தெரிவிக்கிறார் என்பதை பாசுரத்தை அனுசந்தித்து நாம் பார்ப்போம் ஏழாவது பாசுரத்தில் தோழிமார்கள் சொல்லுகிறார்கள் எதற்கு நீ அந்த எம்பெருமானிடத்தில் ஆசை வைக்கிறாய் அதையெல்லாம் விட்டுவிடு என்று சொல்ல உடனே பராங்குஷ நாயக்கி எத்தனை காலமானாலும் சரி அந்த எம்பருமானை நான் அடைந்தே தீருவேன் அந்த எம்பெருமானிடத்தில் பற்று வைக்காதே என்று என்னை சொல்லுகிறீர்கள் அல்லவா உங்களோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை எனக்கு நீங்கள் எப்பொழுது இந்த விஷயத்தில் விரோதிகளாக இருக்கிறீர்களோ உங்களோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தோழிகளையும் கூட விட்டுவிட்டதாக இந்த பாசுரத்திலே பராங்குஷ நாயகி தெரிவிக்கிறாள் மாலரிகேசவன் நாரணன் சீமாதவன் கோவிந்தன் வைகுந்தனென்னு ஓலமிடவென்னைப் பண்ணி விட்டுட்டு ஒன்னு முருவும் சுவடுங்காட்டான் ஏலமலற்குழல் அன்னமீர்கள் என்னுடைய தோழியர்கள் என் செய்கேன் காலம் பல சென்றும் காண்பதானை உங்களோடு எங்கள் இடையில்லையே அந்த எபெருமானை பற்றி சொல்லுகிறாள் நான் எத்தனை முறை அவனை அவனுடைய திருநாமங்களை சொல்லி வாய் வெருவி இருப்பேன் மால் அரி கேசவன் நாரணன் சீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்று 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 ஒரு ஏழு திருநாமங்களை சொன்னால் இந்த இடத்துல மால் அடியவர்களிடத்திலே அன்பு உடையவன் ஆனால் என்னிடத்திலே அன்பை காண்டோம் அரி என்றால் விரோதிகளை போக்குபவன் என்னை அடைவதற்கு இருக்கிற விரோதிகளை அவன் போக்கினதாக தெரியவில்லையே கேசவன் சுருண்ட கேசங்களை உடையவன் அழகான திருக்குழல்களை உடையவன் ஆனால் அந்த திருக்குழல்களுடைய அழகை நான் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதே நாராயணன் உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை உடையவன் ஆனால் அந்த கல்யாண குணங்கள் எனக்கு பயன்படவில்லை ஸ்ரீ மாதவன் என்றால் ஸ்ரீ மாதவன் பிராட்டியோடு கூடினவன் பிராட்டி எனக்காக புருஷகாரம் பண்ணி எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்க வேணும் ஆனால் அதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை கோவிந்தன் அடியவர்களுக்கு ஆட்பட்டவன் அவர்கள் சொல்லும்படியெல்லாம் கேட்பவன் என்று எளிமை உடையவன் என்றார்கள் அதுவும் என் விஷயத்திலே பலிக்க காணோம் அதற்கு மேலே ஸ்ரீமாதவன் கோவிந்தன் இது எல்லாவற்றையும் நிறம்பெரும்படியாக ஆக்கக்கூடியது வைகுந்தன் என்று பரமபுதத்தையே தன்னுடைய கையடைப்பின் கீழே உடையவன் ஆனால் எனக்கு அந்த பரமபுதத்தை கொடுத்தானில்லை ஆனால் இந்த திருநாமங்களையெல்லாம் என்று 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 என்னால் எத்தனை முறை நான் சொல்லியிருப்பேன் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை மாலரி கேசவன் நாரணன் ஹீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்று என்று ஓலமிட என்னை பண்ணிவிட்டு நான் அந்த திருநாமங்களையே எப்பொழுதும் கூவிக்கொண்டிருக்கும்படியாக ஓலமிடும்படியாக என்னை பட்டி பண்ணிவிட்டான் எம்பெருமான் ஆனால் ஒன்றும் உருவும் தன்னுடைய உருவையும் காட்டவில்லை திருமேனியும் எனக்கு காட்டவில்லை சுவடும் என்னால் அவன் வருகின்ற சுவடும் கூட தெரியவில்லை அடையாளமும் இல்லை ஒன்னு முருவும் சுவடும் காட்டான் என்று எனக்கு காட்ட மாட்டேன் என்கிறான் என்று சொன்னாலாம் பராங்குஷ நாயக்கி உடனே தோழிகள் காட்ட மாட்டேன் என்கிறான் அல்லவா அவனை விட்டுவிடு என்று சொன்னால் அவனை விடமாட்டேன் ஏல மலர் குழல் அன்னமீர்காள் என்றால் நன்றாக மலர்களை அணிந்த குழல்களை உடையவர்களான தாய்மார்களே என்னுடைய தோழியர்கள் தோழி தாய்மார் தோழிமார் இருவரையுமே சேர்த்துச் சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் காலம் பல சென்றும் எத்தனை காலம் சென்றாலும் கூட காண்பது ஆணை அவனை கண்டிப்பாக நான் காண்பது கண்டே தீருவேன் இது ஆணை என்கிறாள் நிச்சயமாக அந்த எமருமானை நான் பெற்றுவிடுவேன் இது ஆணை உங்கள் மேல் ஆணை என்று கூட வைத்து கொள்ளுங்கள் காலம் பல சென்றும் காண்பது ஆணை உங்களோடு எங்கள் இடையில்லை என்றால் எப்பொழுது நீங்கள் இந்த பகவானிடத்தில் வைத்த ஆசையை விட்டுவிடு என்று சொன்னீர்களோ இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை உங்களோடு எங்கள் இடையில்லையே என்னால் உங்களோடு எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று அந்த தாய்மார் தோழிமார் அவர்களையும் விட்டுவிட்டதாக இந்த பாசுரத்தில் அருளி செய்தாரே இதுதான் இந்த பத்து பாசுரங்களுடைய சாரமான கருத்து என்று தெரிவிக்கிறார் இதை இன்னும் கூட உறுதிப்படுத்துவதாக அடுத்த பாசுரத்தில் அதே கருத்தை தெரிவிக்கிறார் இடையில்லை அன்வளர்த்த கிளிகாழ் பூவைகள்காள் குயில்காள் மயில்காள் உடையனம் மாமையும் சங்கும் நெஞ்சும் ஒன்னுமொழிய ஒட்டாது கொண்டான் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெற்பும் அவை நனியான் கடையற பாசங்கள் விட்ட பின்னையன்னி அவன் அவை குயில் காழ் குயில்காள் மயில்காள் என்று தான் மிகவும் அன்போடு வளர்த்த பறவைகளை சொல்லுகிறாள் பூவை என்னாலும் அது ஒரு பறவைதான் குயில் மயில் என்று இதெல்லாம் அந்த பராங்குஷ நாயக்கி மிகவும் அன்போடு வளர்த்த அந்த பறவைகளெல்லாம் அந்த பறவைகளை பார்த்து என்ன சொல்கிறாள் இடையில்லை உங்களோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அதாவது மிகவும் இனிமையாக அன்போடு வளர்த்தவைகளாகினாலே ஆகினாலே அவர்களிடத்திலே பாசம் இருந்தால் அந்த பாசமும் கூட எம்பெருமானை அடைவதற்கு தடையாகி விடும் அல்லவா ஆகினாலே என்ன சொல்கிறாள் பூவைகள் கால் குயில்காள் மயில்காள் உங்களோடு எனக்கு எந்த இடையும் இல்லை எந்தவிதமான தொடர்பும் இல்லை அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் உடைய நம்மாமையும் சங்கும் நெஞ்சும் நம்முடைய சங்கும் நெஞ்சும் சங்கு என்னால் வலை நெஞ்சு என்னால் மனஸ் இவை இரண்டையும் ஒன்று மொழிய ஒட்டாது கொண்டான் என்றால் ஒன்று மொழிய ஒன்று தப்பாமல் எல்லாவற்றையும் கொண்டான் என்றால் கொண்டவனான எம்பெருமான் எம்பெருமானுடைய என்பது பொருள் அந்த எம்பெருமான் ஆனவன் அவன் எங்கே இருக்கிறான் அந்த கொண்டான் அடையும் வைகுந்தம் அந்த கொண்டவனான எம்பெருமான் அடையக்கூடியதான எழுந்தொழு இருக்கக்கூடியதான வைகுந்தமும் பார்க்கடலும் என்று அவன் எழுந்தொழு இருக்கக்கூடிய இடங்கள் வைகுந்தம் பார்க்கடல் அதற்கு மேலே அஞ்சன வெறுப்பு என்கிற அஞ்சன வெறுப்பு என்றால் அது மிகவும் கரிய இருக்கக்கூடிய மலை இந்த அஞ்சன வெறுப்பு என்கிறது இங்கே திருவேங்கடமலையே சொல்லுகிறது என்றே வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார்கள் வேங்கடவாணனை வேண்டிச் சென்றே என்று முதல் பாசுரத்திலேயே தெரிவித்தார் ஆகினாலே அஞ்சன அவை நனிய அவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப தான் நனிய என்றால் நணுகுவதற்கு மிகவும் உரியது எளியது தான் ஆனாலும் கூட ஏன் அவனை நாம் இன்னும் அடைய முடியவில்லை என்றால் இங்கேதான் இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான கருத்தை இந்த பதிகத்தினுடைய இந்த திருவாய்மொழி பத்து பாசுரங்களுடைய முக்கியமான கருத்தை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார் கடையற பாசங்கள் விட்ட பின்னையன்றி கடையற பற் அடியோடு பாசங்கள் விட்ட பின்னயன்றி அந்த பாசங்களை நாம் விட்டால் அல்லது அவன் அவை காண்கொடானே அந்த இடங்களை எல்லாம் அவன் நமக்கு காட்டி கொடுக்க மாட்டான் எம்பெருமான் எழுந்தொழு இருக்கிற இடம் எது என்று கேட்டால் வைகுந்தத்திலே எழுந்தொழுருக்கிறான் இருக்கிறான் திருவேங்கடத்திலே திருவேங்குடத்திலே இருக்கிறான் என்றால் அதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக அடையக்கூடிய இடங்கள் தான் திருவேங்கடம் வேணுமானால் எளிமையாக அடையலாம் அதுவே கூட மிகவும் எளிமை அன்று என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் திருவேங்கட மலைக்கு ஏறி சென்று விடலாம் அல்லவா ஆனாலும் திருப்பார்க்கடல் திரு வைகுந்தம் இதெல்லாம் கூட எளிமை என்று எப்படி சொல்லலாம் என்றால் எம்பெருமானுடைய அருள் இருந்தால் அவற்றையும் கூட நாம் மிகவும் எளிதாக அடைந்து விடலாம் அல்லவா அப்படி அடையக்கூடிய இருந்தாலும் கூட அந்த இடங்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் கடையற பாசங்கள் விட்ட பின்னையன்றி அந்த பாசங்களை அடியோடு நாம் விட்டால் அல்லது நிச்சயமாக நமக்கு அந்த எம்பெருமானை அடைய முடியாது என்கிற அந்த முக்கியமான கருத்து இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்படுவதாக ஆழ்வார் அதை காட்டியிருப்பதாக நமக்கு ஆச்சாரியர்கள் அற்புதமாக காட்டி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த பாசுரத்து இந்த பதிகத்தினுடைய முக்கியமான கருத்தே என்ன என்றால் இன்னும் நமக்கு இந்த வஸ்துக்கள் மேலே இருக்கிற பாசம் காரணமாகத்தான் எம்பெருமான் நம்மை சேர்த்து கொள்ளவில்லை என்று ஆழ்வார் கருதுகிறார் என்று காட்டினோம் அல்லவா ஆகையினாலே அதை தெரிவிக்கக்கூடிய முக்கியமான பாசுரமாக இது அமைந்திருக்கிறது கீழ்ப்பாசுரத்திலே தோழிமார்கள் அன்னையர்கள் அவர்களிடத்திலே தமக்கு பாசமில்லை என்பதாக தெரிவித்தார் உங்களோடு தோழியர்கள் அன்னமீர்கள் உங்களோடுங்கள் இடையில்லையே என்று தெரிவித்தவர் இந்த பாசுரத்திலே தானே மிகவும் விரும்பி வளர்த்த அதாவது தாய்மார் இவளை விரும்பி வளர்த்தார்கள் ஆனால் இவர் அந்த பறவைகளை மிகவும் விரும்பி வளர்த்தார் அல்லவா பூவைகள் குயில்கள் மயில்கள் என்று இவர்களெல்லாம் அவைகளிடத்திலேயும் தமக்கு எந்தவிதமான பற்றும் இல்லை என்பதைத்தான் பூவைகள் கால் குயில்காள் மயில்காள் இடையில்லை உங்களோடு எனக்கு எந்த தொடர்பும் பற்றும் இல்லை என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் இப்படி கடையற பாசங்கள் விட்ட பின்னையன்றி இந்த பாசங்களை அடியோடு விட்டால் அல்லது எம்பெருமானை நாம் அடைய முடியாது என்று இருக்கிறபடியினாலே அவற்றிலே அந்த பாசத்தை விட்டு தாம் அணுகுவதாக தெரிவிக்கிறார் ஆனாலும் இதில் ஆழ்வாருடைய கருத்து இப்படி அமைந்திருக்கிறதே தவிர பாசங்களை விடுவது என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் நம்முடையவர்கள் என்கிற பாசத்தை நாம் விட்டுவிட வேண்டும் ஆனால் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்று அவர்களை நாம் கருதுவோமானால் அவர்களிடத்திலே நாம் பாசத்தை வைத்தாலும் அது அடியவர்கள் என்ற விதத்திலே நாம் வைக்கின்ற பாசம் அது பொருத்தமானது என்பது மேலே பல பதிகங்களிலே அங்கே தெரிவிக்கப்பட இருக்கிறது இப்பொழுது ஆழ்வாருடைய அனுபவம் இப்படி அமைந்திருக்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் ஆழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம்